ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹர்ஷிதாவோட பர்த்டே பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஹர்ஷிதா அப்பா இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதாவோட பர்த்டே வந்து இந்த மாதம் தொடக்கத்துலேருந்தே நிறைய பேர் விஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஹர்ஷிதாவுக்கு இந்த 24th பர்த்டே தானக்கா, இந்த மந்த் பர்த்டே தானே, அண்ணா போயிட்டாங்க, எப்படி அண்ணா இல்லாமல் எப்படி கேக் கட் பண்ணுவீங்க, பாவம் அண்ணா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நானுமே என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அது என்னன்னு தெரில, ஹர்ஷிதாவுக்கு ஒரு அன்லக்கி மாதிரியா என்னன்னு தெரியல. அவளுக்கு வந்து ஒவ்வொரு பர்த்டேயுமே அந்த மாதிரி ஒரு மாதிரி இதாகிட்டு இருந்துச்சா. இந்த டைமே என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே வேண்டா போட, நம்ம வந்து கேக் எதுவும் செய்ய கட் பண்ண வேண்டாம், யாரையும் விஷ் பண்ணி கூப்பிட வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வீட்லேயே ஒரு சின்னதாக கேக் பண்ணிவிட்டு அவளுக்கு மட்டும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா, அவள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கா. என்னென்னா, ஒரு வாரமாகவே, அம்மா கேக் கட் பண்ணுவீங்களா, அம்மா எல்லோரும் வருவாங்களா, ஒவ்வொருத்தவங்களோட பேரையும் சொல்லி 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 அவங்களாம் வருவாங்களா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களாம்மா, நான் கேக் கட் பண்ணுவேண்ணா, எல்லாருக்கும் கொடுப்பேண்ணா அப்படின்னு பயங்கர ஆசையில் இருக்கிறாப்புல. சரி ஓகே, ஏன்டா நம்ம, ஓகே அப்பா வந்து வெளியே ஒரு வேலைக்கு போயிருக்காங்க, ஏன் நம்ம என் பிள்ளைக்கு ஏன் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் நேற்று தான் வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி மட்டும் இன்வைட் பண்ணி நம்ம வந்து குழந்தைக்கு வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் அவங்க அப்பா இருக்கும்போதே ஊருக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய எடுக்கலை. அம்மோ அம்மோ அம்மோ, கொஞ்சண்டா அம்மா பேசிகிட்டு இருக்கேன், வந்துடுறேன். ம், வரேன் வரேன். என்னென்னா, நான் ட்ரெஸ் வந்து நிறைய எடுக்கலை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் எடுத்தேன். ஆனால் வந்து அந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் தான் போடுறா, அதுக்கப்புறம் வந்து போட மாட்டான், வேஸ்ட்டாகவே போயிடுது. அது இன்னும் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதாகிடுது, பத்தாமல் போயிடுது. அதனால் என்ன எடுக்குது, அதனால் ஓகே நம்ம வந்து இப்போதைக்கு வந்து குழந்தைக்கு வந்து நல்லா ஒரு வெஸ்டர்னாக வந்து எல்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு, அம்மும் சாப்பிடணும்டா இப்போ, வேண்டாம் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்லாம் சரியா. ஃபேனில் போய் உட்காந்துக்கோ, வேக்கு தான். அதனால் வந்து அவளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ராக் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பட்டுப்பாவாடை, அம்மும் மெதுவாக, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அவளுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போட்டு ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். ஏன்னா குழந்தை வந்து வளர்றதுனால அது வேஸ்ட்டாக போயிடும்ன்றதுனால மோஸ்ட்லி நான் எடுக்க மாட்டேன். முடிஞ்ச வரையிலும் அந்த 10 கிராம் 5 கிராமுக்குள்ளே ட்ரெஸ் தான் எடுப்பேன். ஊர்லேயுமே ரொம்ப கம்மியான இது தான் இருக்கும், ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி எடுப்பேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தேன். என்ன என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். இந்த ட்ரெஸ் எடுத்தேன் அவளுக்கு, ரொம்ப பிடிக்குமா. இது வந்து 3/4 இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது. இங்கே வந்து ரெட் கலர் இருக்குது, லைன் போட்டு இங்கே வந்து ஒரு மங்கி இருக்காங்க. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கிராம். இது மேலே வந்து ஒரு டிஷர்ட் மட்டும் உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். அது என்னமோ என்னன்னு தெரில, இவளுக்கு இந்த டைம் எல்லாமே வந்து வெறும் ஜீன்ஸாகவே அமைஞ்சிருச்சு. இது ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஜீன் எடுத்தோம், கிட்டி இருக்கிற மாதிரி. ஓகே, இது டிஷர்ட்டில் நிறைய போட்டுக்கலாம், ஒரு ஜீன் எடுத்தால் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். இது பேக் சைடு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து எலாஸ்டிக்கு, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஷர்ட் எடுத்தேன், இதுவுமே ஜீன் மாதிரி, ஜீன் கிளாத் மாதிரி தான் இருக்கும், லைட் ஜீன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப போடணும்னு ஆசை, நான் போடணும்னு ஆசை, ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கலனால ஓகே ஹர்ஷிக்குட்டிக்காவது இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டைப் மாடல் எடுத்தேன். பேக் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக இருக்குது, கையுமே குட்டி கை, நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இது வந்து 19 கிராம், ஓகே நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக எடுத்தேன், ஒரு டைம் தானே அப்படின்னு. அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து இந்த டீஷர்ட்டு, என்னடா பபுள்ஸா, வர அம்மா எடுத்துறேன், பேசிட்டு வந்துட்டு எடுத்துறேன். இது ஒரு, இது வந்து மேக்ஸில் எடுத்தேன், ஒரே ஒரு டிஷர்ட்டு தான் எடுத்தேன், ரெண்டுக்கும் மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு டிஷர்ட் இருக்கா, அதில் மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக இது ஒன்றே ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், இது வந்து 10 கிராம் தான், இந்த மாடல் டைப்பு.
இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு குழந்தை அழகாக போட்டுக்கலாம். இதுவும் ஒரு ஜீன்ஸ் கிளாத்து தான் இதுவுமே. அதுக்கப்புறம் இது வந்து ஷர்மிலாக்கா எடுத்து கொடுத்தாங்க அவளுக்கு. சும்மா நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறப்போ அக்காவும் வரதுனால பர்த்டேக்குன்னு எடுக்கல, ஆனால் சும்மா எடுத்து கொடுத்தாங்க. சரி, பிறந்தநாளைக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இது எடுத்தேன். இது வந்து பனியன் கிளாத்து, ஃபுல் ஹேண்டு. இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு, இல்லை பேபி பிங்க் இருக்கும் இல்லையா, அது. ஆமாம், யார் எடுத்து கொடுத்தா? ஐயோ, சர்மி ஆண்டியா. அதனால் பனியன் கிளாத்து குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே இந்த மாதிரி போட்டோம். இவ்வளோதான். ஆமாண்டா, இவ்வளோதான் நாங்கள் எடுத்தது, வேறு எதுவும் எடுக்கலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், ஹர்ஷி குட்டியோடது. லாஸ்ட் டைமே நான் ஊர்லேருந்து இது பண்ணது. இதை போட்டு தான் நாளைக்கு வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். இத்தனை ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ்ஸு வந்து கேக் போடுறதுக்கு, கேக் கட் பண்ணுறதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் ஹர்ஷிக்குட்டிக்கு, நான் போடுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, அதனால் இது போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்னன்னு தெரியல, இந்த வரையா. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவளுக்கு பர்த்டேக்கு வந்தது, நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. நிறைய ட்ரெஸ் இருக்குன்றதுக்காக நிறைய எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா சாஜிதா சிஸ்டர் எடுத்து கொடுத்தது, அரிசிவே கிச்சன். நல்லா லேயர் லேயராக காட்டனு, இது அப்படியே இருக்குது. சரி ஓகே, இந்த டைம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இதையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்னடா, குழந்தையாக இருக்கிறப்ப கிரிக்கிட்டாலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் காட்டனு. இது இதனுடைய மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எம்ப்ராய்டரி நூலில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இந்த இது. இது வந்து ஃபுல் ஹேண்டு, இந்த மாதிரி மாடல் ஃப்ராக் மாடல் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்குது. இது யார் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு, அவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு ராஜி, இங்கே பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து பாப்பாவுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. அம்மா என்ன பண்ணுறடா, அதனால் என்ன இதை எடுத்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க, அக்கா இந்த வருஷம் போட முடியாது, அடுத்த வருஷத்துக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் வச்சு போடுற மாதிரி அப்படின்னாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து பேண்ட் ஒன்று, இங்கே பாருங்களேன். ஆ, எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இதுக்கு வந்து இந்த பேண்ட்டு, இதுவுமே நல்ல லென்த்து. இது இந்த வருஷத்துக்கு கூட இல்லை, அடுத்த வருஷத்துக்கு கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன், இதுவும் இந்த வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு ஸ்கர்ட் மாடலு. நான் மோஸ்ட்லி வந்து ஸ்கர்ட்டு நான் வந்து ஹர்ஷிதாக்கு எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 கண்டிப்பாக சுடிதார் போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கர்ட்டும் வந்து பாவடை தாவணி அதெல்லாம் வந்து போட்டே ஆகணுன்றதுனால ஸ்கர்ட்டு ஏன் இப்போயே போட்டு பழகணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்கர்ட்டும் எடுக்க மாட்டேன். அவளுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்கர்ட்டு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் மூணாவது ஸ்கர்ட் வந்து இந்த ஒரு ஸ்கர்ட்டு. இது யார் எடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லாஸ்ட் இயர் வந்த ட்ரெஸ்ஸு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீரக வலையொலி, குமார் பிரதர் எடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே, குமார் பிரதர் தான் இது எடுத்தாங்க. இதுவும் ஆக்சுவலாக ரெண்டு ட்ரெஸ் எடுத்தாங்க. ஒன்று வந்து லாஸ்ட் இயரே நான் வந்து போட்டேன், அது செம்ம க்யூட்டாக இருக்கும், அழகாக ஒன் சைடாக உள்ளது. ஒரு சைடு வந்து கை இருக்காது, ஒரு சைடு மட்டும் இப்படி போ இருக்கும். ஒயிட்டில் வந்து கோல்டன் கலர் டாட் இருக்கும், செம்ம க்யூட்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. அவளுக்கு வந்து போட்டு போட்டு பத்தாமல் போயிடுச்சு. இதுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வந்தாங்க இல்லையா, இது ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து போடாமல் மடித்து வச்சுருந்தேன். இது ஒரு ட்ரெஸ்ஸு. இவங்க பார்த்தீங்கன்னா அமீரக வழி ஒளி வந்து ஸ்டுடியோ வச்சுருக்காங்க, இந்த ஷார்ஜாவில் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. ஹர்ஷிதாக்கு நான் வந்து கேக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நானே வந்து எல்லாமே பண்ணணும், நமக்கு ஒரு நிறைய ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதுவும் பெண் குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப ஆசைகள் இருக்கும். அதில் வந்து நான் வந்து இந்த தடவை வந்து நானே கேக் கட் பண்ணணும் அப்படின்னு, நானே கேக் செய்யணும் அப்படின்றதுக்காக கேக் எல்லாமே நானே ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து கேக் ரெசிபி நான் வந்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வந்து கேக் செஞ்சுருக்கேன்.
கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவங்க அப்பா வந்து வீடியோ காலில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இந்த டைம் நான் வந்து கேக் வெட்டுறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதாவுக்கு வந்து நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு முதியோர் இல்லை இருக்குது, அங்கே வந்து ஓகே சமைச்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு நான் ஐடியா பண்ணி, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து சமையல் அங்கே செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா வந்து அவங்க அந்த பெரியவங்க எல்லாருமே வந்து ஹர்ஷிதாவை வந்து ரொம்ப வாழ்த்துனாங்க. அது ரொம்ப 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 பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ஹர்ஷிதாவை வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்போவும் போல் ஹர்ஷிக்குட்டி நல்லபடியாக படிக்கணும். அப்புறம் ஹர்ஷிக்கு வந்து ஸ்கூல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் சேர்ந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஹர்ஷிதாவையே பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் ஹர்ஷிதா வந்து கேக் கட் பண்ணுற வீடியோ தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் பாய். அம்மா பாய் சொல்டா. பாய்.